ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சனாசன் பாரத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மோல் கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 10th ஸ்டாண்டர்ட் நியூ சிலபஸில் இருக்க மோல் கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மோல் கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? So far, we discussed about matters in terms of individual atoms and molecules. நம்ம இத்தனை நாளாக மேட்டர்ஸ்ன்னு படித்ததை வந்து எது லோயர் கிளாஸ்லாம் படிச்சிருப்போம். மேட்டர்ஸ், ஆட்டம்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ் அப்படின்னு. இதில் வந்து நமக்கு மேட்டர்ஸை பற்றி கொடுக்கல. ஏன் அப்படின்னா, நம்ம தனியாக ஆட்டம்ஸையும் தனியாக மாலிக்யூல்ஸையும் படிச்சுட்டோம். இப்போ அது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் மேட்டர்ஸ் உருவாகும். அதை வந்து நம்ம படிக்கலை. சரிங்களா? அதை தான் நம்ம பிரித்து பிரித்து ஆட்டம்ஸ்னும் மாலிக்யூல்ஸ்னும் படிச்சிருக்கோம். அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ் ப்ரொவைட் ஏ ரிலேட்டிவ் ஸ்கேல் ஃபார் த மாஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸ். அட்டாமிக் மாஸ் யூனிட்னா ஒரு ஆட்டம்னுடைய மாஸை மெஷர் பண்ணுறது தான் நம்ம அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். அது இவ்வளவு மாஸ் அப்படிங்கிறத சொல்கிறது. அதை தான் நம்ம அட்டாமிக் மாஸ் யூனிட்னு சொல்கிறோம். இப்போது இத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது ஒரு எலிமெண்ட்டில், அதனுடைய இத்தனை அட்டாமிக் மாஸெல்லாம் சேர்த்தா இவ்வளவு வருது அப்படின்னா, அதெல்லாம் சேர்த்தா தானே அந்த எலிமெண்ட்டினுடைய மாஸும், சரிங்களா? அதெல்லாம் சேர்த்தா தான் அந்த எலிமெண்ட்டினுடைய மாஸும் கிடைக்கும். அப்போது இந்த ஆட்டம்ஸினுடைய மாஸ் தான் எலிமெண்ட்டினுடைய மாஸ் அப்படின்னு ரிலேஷன் பண்ணி சொல்கிறனால, அதனால தான் ரிலேட்டிவ் ஸ்கேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து ரிலேஷன் பண்ணி, அந்த அளவை வந்து ரிலேஷன் பண்ணி சொல்கிறனால தான் ரிலேட்டிவ் ஸ்கேல் ஃபார் த மாஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? சின்ஸ் த ஆட்டம்ஸ் ஹாவ் சச் ஸ்மால் மாசஸ், ஆட்டம்ஸ்க்கு வந்து ரொம்ப சின்னதாக தான் மாஸ் இருக்கும். மாஸ் வந்துனா ரொம்ப சின்னதாக, எப்படின்னா நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரத கணக்கு போட முடியாது, அந்தளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். நோ யூசபிள் ஸ்கேல் கேன் பி டிவைஸ்டு டு வெய் தெம் இன் த கேலிப்ரேட்டட் யூனிட்ஸ் ஆஃப் அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ். அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸை தவிர வேறு எந்த ஒரு ஸ்கேலையும் அவங்க உருவாக்க திட்டம் கூட போடலை. சரிங்களா? எதுக்கு அதை வெய் அப்படின்னா, அதனுடைய மாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸை தவிர வேறு எந்த ஸ்கேல் யூனிட்ஸையும் அவங்க வைக்கலை. இன் ரியல் சிச்சுவேஷன் வி டீல் வித் மேக்ரோஸ்கோபிக் சாம்பிள்ஸ். இன் ரியல் சிச்சுவேஷன் வி டீல் வித் மேக்ரோஸ்கோபிக் சாம்பிள்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேக்ரோஸ்கோபிக் அப்படின்னா இப்போ வந்து ஒரு பொருள் அப்படிங்கிறத தான் நம்ம மேக்ரோஸ்கோபிக்னு சொல்கிறோம். ஒரு பெண் அப்படின்னா அது மேக்ரோஸ்கோபிக், ஏன்னா அதை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்க தேவையில்ல, அதனால் நம்ம வந்து அதை மேக்ரோஸ்கோபிக்னு சொல்கிறோம். மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்காத எது எல்லாமே மேக்ரோஸ்கோபிக் தான். சரிங்களா? இப்போ ஒரு பெண் எடுத்துட்டோம்னா அதில் எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கும், எனார்மஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அதிகமான ஆட்டம்ஸ் இருக்கும். தேர் ஃபோர் இட் இஸ் கன்வீனியன்ட் டு ஹாவ் எ ஸ்பெஷல் யூனிட் டு டிஸ்கிரைப் எ வெரி லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இந்த மாதிரி அதிக ஆட்டம்ஸ் இருக்கிற பொருட்களை வந்து நம்ம ஒரு தனியாக ஸ்பெஷல் யூனிட் வச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஐடியா ஆஃப் ஏ யூனிட் டு டினோட் ஏ பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் நாட் நியூ. இந்த மாதிரி சொல்லலான்னு யோசித்தது வந்து இது வந்து ரொம்ப புதுசெல்லாம் இல்லை, பழசு தான். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னு பாருங்கள். த பெயர் அப்படின்னா டூ ஐட்டம்ஸ். சரிங்களா? த பெயர் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ், த பெயர் ஆஃப் சிங்கு, த பெயர் ஆஃப் எக்ஸட்ரா எக்ஸட்ரா, எது வேணும் சொல்லலாம். த பெயர் ஆஃப் பென்ஸ், அந்த மாதிரி எல்லாமே சொல்கிறதுனால பெயர் அப்படின்னா டூ ஐட்டம்ஸ்னு சொல்கிறோம். அண்ட் த டசன் அப்படின்னா 12 ஐட்டம்ஸ். டசன்னா ஒரு டசன் எக், ஒரு டசன் பீஸ் துணி, அதை வந்து டசன்னு சொல்லும்போது 12 பீஸ்னு வருது. சரிங்களா? ஆர் ஆல் ஃபேமிலர் யூனிட்ஸ். சரிங்களா? அதெல்லாமே நம்மளால் கண்ணுக்கு பார்க்க முடிகிற மாதிரியான நார்மலான யூனிட்ஸை வச்சு மெஷர் பண்ணிக்கோம். கெமிஸ்ட்ஸ் மெஷர் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் என் மோல்ஸ். ஸோ யூ கேன் நவ் அண்டர்ஸ்டாண்ட் தட் மோல் டினோட்ஸ் ஏ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இந்த கெமிஸ்ட் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெமிஸ்ட் இந்த மாதிரி ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் அதை பற்றிலாம் ரிசர்ச் பண்ணுறவங்கள தான் நம்ம கெமிஸ்ட்ஸ்னு சொல்கிறோம். அவங்க வந்து ஆட்டம்ஸையும் மாலிக்யூல்ஸையும் மோல் அப்படின்னு இந்த டசன் சொல்கிற மாதிரி மோல் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மோல்னா என்னன்னு. ஸோ யூ கேன் நவ் அண்டர்ஸ்டாண்ட் தட் மோல் டினோட்ஸ் ஏ நம்பர் ஆஃப் பர்டிகல்ஸ்.
இப்போ வந்து 12 ஐட்டம் வந்து ஒரு டசன்னு சொல்கிற மாதிரி இவ்வளவு பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு மோல் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம், சரிங்களா? இந்த எஸ்ஐ சிஸ்டம் த மோல் இஸ் த அமௌண்ட் ஆஃப் எ சப்ஸ்டன்ட் தட் கண்டெயின்ஸ் ஆஸ் மெனி எலிமெண்ட்ரி என்டிடிஸ் ஆஸ் தெர் ஆர் ஆட்டம்ஸ் இன் எக்ஸாக்ட்லி 12 கிராம் ஆஃப் த கார்பன் 12 ஐசோடோப். இப்போது கார்பன் 12 ஐசோடோப்பில் ஒரு 12 கிராம் எடுத்துக்கிறோம், சரிங்களா? 12 கிராம் எடுத்துக்கிறோம், அதில் எத்தனை ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு இருக்கிறத வந்து அது சொல்கிறத தான் நம்ம மோல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போது ஒரு அளவு, இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ 1 கிலோ தக்காளின்னு வச்சுக்கோங்க, 1 கிலோ தக்காளி அப்படின்னு சொல்கிறோம். தக்காளின்னு நார்மலாக சொல்லாமல் 1 கிலோ தக்காளி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அது வந்து அந்த சப்ஸ்டன்ஸுடைய கரெக்டான அளவு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அளவு, சரிங்களா? அந்த அளவில் இருக்கிற தக்காளியில் எத்தனை உள்ளத்து, இப்போ நம்ம தக்காளின்னு சொல்லிட்டோம்னா எவ்வளோன்னு தெரியாது, 1 கிலோ தக்காளினா அதுக்குள்ளே இருக்கிற எவ்வளோ காய் வந்து இருக்கோ அதைத்தான் நம்ம மோல் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம கார்பன் 12 ஐசோடோப்பில் 12 கிராம் எடுத்துக்கிறோம், அந்த 12 கிராமில் எவ்வளவு ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் இருக்கோ அதைத்தான் நம்ம மோல்னு சொல்கிறோம், சரிங்களா? அடுத்து த ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 இஸ் டிட்டர்மைன்டு எக்ஸ்பிரிமெண்ட்லி. இப்போ நீங்கள் 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 அதில் என்னது மோல் இருக்கா, அதனால் இதுக்கு பதிலாக மோல்னு நம்ம வச்சுக்கலாம். த ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் மோல் இஸ் டிட்டர்மைன்டு எக்ஸ்பிரிமெண்ட்லி. ஒரு மோலில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கோ, சரிங்களா, எத்தனை ஆட்டம்ஸ், அதாவது எத்தனை எக்கச்சக்கமாக ஆட்டம்ஸ் இருக்கோ அதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குங்கிறத வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டாக டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அப்படி டிட்டர்மைன் பண்ணுறது பேர் தான் அவகேட்ரோ நம்பர், சரிங்களா? அது பேர் தான் அவகேட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். அதை ஷார்ட் ஃபார்ம் என்ஏ, நேம்டு ஆஃப்டர் அன் இட்டாலியன் சயின்டிஸ்ட் அமேடியோ அவகேட்ரோ. அது வந்து கண்டுபிடிச்ச ஒரு பேர் அமேடியோ அவகேட்ரோ, அதனால் அந்த இட்டாலியன் சயின்டிஸ்டினுடைய பேரை சம்மந்தப்படுத்துகிற மாதிரியே இவங்களும் வச்சுருக்காங்க. இட்ஸ் வேல்யூ இஸ் 6.023 × 10³, சரிங்களா? அப்போது ஒரு மோலில் எத்தனை பார்ட்டிகல்ஸ், அதாவது எத்தனை ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ், அதை தான் பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்கிறோம், எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அது எவ்வளோ இருக்கு அதை தான் நம்ம அவகேட்ரோ நம்பர்னு சொல்கிறோம். அது எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கும், 6.023 × 10³ பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இத்தனை பார்ட்டிகல்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது மோல், சரிங்களா? அதை விட அதிகமாக இருந்தாலோ கம்மியாக இருந்தாலோ அது மோல் இல்லை. ஸோ 1 மோல் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் கண்டெயின்ஸ் 6.023 × 10³ என்டிடிஸ்னால் என்னன்னு சொன்னேன், ஆட்டம்ஸாக இருக்கலாம், மாலிக்யூல்ஸாக இருக்கலாம், இல்லை அதர் பார்ட்டிகல்ஸாக இருக்கலாம். அதனால் ஒரு சப்ஸ்டன்ஸுனுடைய ஒரு மோல் அப்படிங்கிறது 6.023 × 10³ ஆட்டம்ஸோ மோல்ஸோ கண்டெயின் பண்ணியிருக்கோம், சரிங்களா? தஸ் 5 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் கண்டெயின் 5 × 6.023 × 10³ மாலிக்யூல்ஸ். இப்போது 1 மோல்னா 1 × 6.023 × 10³ வரும், நம்ம 1 இன்ட்டு பண்ணாலும் இன்ட்டு பண்ணாட்டி 1 தான். இப்போ 5 மோல்னா அந்த 5 இத்தனை பார்ட்டிகல்ஸோட இன்ட்டு பண்ணுறோம், இத்தனை பார்ட்டிகல்ஸ் இல்லைனா மாலிக்யூல்ஸ் இல்லைனா ஆட்டம்ஸ், சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மோல் கான்செப்ட், மோல் கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். த ஸ்டடி ஆஃப் த கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பை யூஸிங் மோல் ஆஸ் த கவுண்டிங் யூனிட். இப்போ வந்து நம்ம டசன், 12 முட்டைனா டசன் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கிடுற மாதிரி நம்ம வந்து மோலை வச்சு கணக்கிடுறோம்ல, அந்த மாதிரி மோல் வச்சு கணக்கிடுறத வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். In order to express the mass and volume of such unit particles in a bulk of matter is known as mole concept. அந்த மாதிரி கணக்கு பண்ணி அதனுடைய பல்க் ஆஃப் மேட்டர், இப்போ வந்து நம்ம மோல் அப்படின்னா ஆட்டம்ஸும் மாலிக்யூல்ஸும் சேர்ந்து தான் அதனுடைய ஆட்டம்ஸு, இப்போ இத்தனை ஆட்டம்ஸ் தான் அதை மோல்னு சொல்லுவோம், இத்தனை மாலிக்யூல்ஸ்னால் அதை மோல்னு சொல்லுவோம். இப்போ இந்த இத்தனை மோலை வச்சு
இவ்வளோ பெரிய மேட்டர், மேட்டருங்கிறது மோலெல்லாம் சேர்ந்தா தான் மேட்டர் வரும். அந்த மேட்டர்னுடைய மாஸ் இல்லைனா வால்யூமை கணக்கிடுறது தான் மோல் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ புரிஞ்சதா மோல் கான்செப்ட்னா என்னென்னு? இப்போது அடுத்தது போகிறோம். த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் கேன் பி கேல்குலேட்டட் பை வேரியஸ் மீன்ஸ் டிபெண்டிங் ஆன் த டேட்டா அவைலபிள் ஆஸ் ஃபாலோஸ். நம்ம வந்து எத்தனை மோல்ஸ் இருக்குது, ஒரு சப்ஸ்டன்ஸில் எத்தனை மோல்ஸ் இருக்குங்கிறது வந்து எப்படி எப்படிலாம் கணக்கு போடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது பார்க்கலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸ். இப்போ வந்து ஒரு சப்ஸ்டன்ஸில் வந்து 10 மாலிக்யூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 மாலிக்யூல் வந்து ஒரு மோல்னு வச்சுக்கோங்க. அப்போ 10 மாலிக்யூல் வந்து 5 மோல் ஆச்சா? இப்போ 5 மோல்னால் அந்த எலியும் அந்த சப்ஸ்டன்ஸினுடைய மோல் எத்தனை? 5 மோல். அந்த மாதிரி கணக்கு போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். இப்போ இத்தனை ஆட்டம், அந்த மாலிக்யூல் மாதிரியே இத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அதனுடைய மோல்ஸ் எல்லாம் கணக்கு போட்டால் இந்த மோல்ஸை கணக்கு போட்டுடலாம். சப்ஸ்டன்ஸினுடைய மோல்ஸை கணக்கு போட்டுடலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எ கேஸ். ஒரு கேஸில் எத்தனை மோல்ஸ் இருக்குதுன்னு கணக்கு போட்டால் அந்த கேஸில் மொத்தம் எவ்வளவு மோல் அப்படின்னு கணக்கு போட்டுடலாம். இப்போ எப்படின்னா நார்மலாக ஸ்டாண்டர்ட் மோலார் வால்யூம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டாக நமக்கு வந்து எலிமெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்குது எவ்வளோ பார்ட்டிகல்ஸ், 6.023 × 10²³ பார்ட்டிகல்ஸ் தான் ஒரு மோல்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி கேஸுக்கும் கொடுக்கணுமா இல்லையா? கேஸுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம், எஸ்டிபி அப்படின்னா. ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் அப்படின்னா இப்போது அதிக ஹீட்டாக இருந்தாலும் வேறு லெவலுக்கு போயிடும், கம்மி ஹீட்டாக இருந்தாலும் வேறு லெவலுக்கு போயிடும். அளவான ஹீட்டோடையும் அளவான ப்ரெஷரோடையும் இருக்கிற 22.4 லிட்டர், சரிங்களா, 22.4 லிட்டர், அதைத்தான் நம்ம ஒரு மோல்னு சொல்கிறோம். கேஸை பொறுத்த வரைக்கும் அதுதான் நமக்கு வந்து ஒரு மோல். கேஸில் ஒரு மோல்ங்கிறது எவ்வளவு? 22.4 லிட்டர், சரிங்களா, அட் எஸ்டிபி ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயான்ஸ். எத்தனை அயான்ஸில் மோல்ஸ் இருக்குது அப்படின்னு, சரிங்களா, எத்தனை மோல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு கணக்கு போடணும். அயான்ஸில் எத்தனை மோல்ஸ் இருக்குதுன்னு கணக்கு போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நோட். நோட் அப்படின்னா நீங்கள் வந்து முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எஸ்டிபி அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், இதை தான் சொல்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் வந்து இங்கே கொஞ்சம் விளக்கமாக கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம் போடும்போது கொஞ்சம் குழப்பம், அதனால் நீங்கள் வந்து இதையே பார்த்துக்கோங்க. நான் சம்மைய கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுவேன். ஓகே, எஸ்டிபினா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர். அடுத்து மோல் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம்னுடைய மோல், சரிங்களா, 1 மோல் ஆஃப் அண்ட் எலிமெண்ட் கண்டைன்ஸ் 6.023 × 10²³ ஆட்டம்ஸ் அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் கிராம் அட்டாமிக் மாஸ். ஒரு எலிமெண்ட் வந்து 6.023 ஆட்டம்ஸ் கண்டெயின் பண்ணி இருக்கும். ஒரு எலிமெண்ட்டினுடைய ஒரு மோல், ஒரு மோல் ஆஃப் எலிமெண்ட் வந்து, 1 மோல் ஆஃப் எலிமெண்ட் வந்து இவ்வளவு பார்ட்டிகல்ஸ் வந்து கண்டெயின் பண்ணியிருக்கோம், நான் முதல்லே சொன்னேன். அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் கிராம் அட்டாமிக் மாஸ். இப்போ வந்து அட்டாமிக் மாஸ் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு மோல் தான் நமக்கு வந்து அட்டாமிக் மாஸாக கொடுப்பாங்க, சரிங்களா. இப்போ வந்து சல்ஃபருக்கு வந்து 32 கொடுத்துருக்காங்கன்னா அதனுடைய மோல் வந்து 32, சரிங்களா, அதனுடைய மோல் வந்து 32 அப்படின்னு தான் அர்த்தம். அதனால தான் அப்படி கொடுப்பாங்க, சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் கண்டெயின்ஸ் இவ்வளவு, இவ்வளவு பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு ஆக்சிஜனுடைய ஒரு மோலில் வந்து இருக்குது, சரிங்களா. ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் இட்ஸ் கிராம் அட்டாமிக் மாஸ் இஸ் 16 கிராம். இப்போ வந்து அந்த ஆக்சிஜனுடைய அட்டாமிக் மாஸ், கிராம் அட்டாமிக் மாஸ் தான் என்ன, ஜி கூடவே கிராம்னு சொல்லுவோம், அட்டாமிக் மாஸ்னால் வெறும் 16 மட்டும் சொல்லுவோம். கிராம் அட்டாமிக் மாஸ் வந்து 16 கிராம், அதாவது அட்டாமிக் மாஸ் வந்து 16, அதனுடைய ஒரு மோல் வந்து 6.023 × 10²³, சரிங்களா. ஆனால் இது ரெண்டும் சேம்னு சொல்கிறாங்க. எப்படி சரிம்மா, எப்படி சேம்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு மோல் ஆஃப் ஆக்சிஜனுடைய ஒரு மோல் எவ்வளவோ அதைத்தான் நமக்கு அட்டாமிக் மாஸாக கொடுப்பாங்க. எல்லா எலிமெண்ட்லையும் சரிங்க, எல்லா பீரியாடிக் டேபிளில் போட்டிருக்கோம். இப்போ சல்ஃபர் 32, கார்பன் 12 அப்படின்னா அதனுடைய மோல்,
அதனுடைய ஒரு மோலோடைய வேல்யூவை தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதனால் ஒன் மோல் ஒரு எலிமெண்ட்டினுடைய ஒன் மோலும் அதனுடைய அட்டாமிக் மாஸும் எப்பயுமே ஈக்குவலாக தாங்க இருக்கும், சரிங்களா? இப்போ அடுத்து போகலாம். மோல் ஆஃப் மாலிக்யூல்ஸ், மாலிக்யூலுடைய மோலை பார்க்கலாம். ஒன் மோல் ஆஃப் மேட்டர் கண்டெயின்ஸ் 6.023 × 10²³ மாலிக்யூல்ஸ். மேட்டருங்கிறது என்ன? ஆட்டம்ஸும் மாலிக்யூல்ஸும் சேர்ந்தால் தானே மேட்டர். ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்தால் மாலிக்யூல்ஸ், மாலிக்யூல்ஸ் எல்லாம் சேர்ந்தால் மேட்டர், சரிங்களா? ஒரு மேட்டர் அப்படிலாம் ஒன் மோல் ஆஃப் மேட்டர், சரிங்களா? மேட்டரில் ஒரு மோல் வந்து 6.023 × 10²³. இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்டுக்குமே இந்த மாதிரி தாங்க இது கொடுத்துருப்பாங்க, இத்தனை பார்ட்டிகல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ மேட்டர்னு பொறுத்த வரைக்கும் இத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்கும், ஆட்டம்ஸ்னால் இத்தனை பார்ட்டிகல்ஸ், மேட்டர்னா இத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்கும், சரிங்களா? அண்ட் இட்ஸ் ஈக்குவல் டு இட்ஸ் கிராம் மாலிகுலர் மாஸ், அதனுடைய கிராம் மாலிகுலர் மாஸ்க்கு இது ஈக்குவலாக இருக்கும். இப்போ வந்து கிராம் மாலிகுலர் மாஸ் வந்து எதுக்கு வேணாலும் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? அடுத்த டாபிக் போகலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஒன் மோல் ஆஃப் ஆக்சிஜன் கண்டெயின்ஸ் இவ்வளவு மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க, 6.023 × 10²³. இப்போ தான் நீங்கள் ஆட்டம்ஸ்னு சொன்னீங்க, இங்கே மாலிக்யூல்ஸ்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் எல்லாம் டுகெதர் ஃபார்ம், அதாவது ஜாயின் ஆகி ஃபார்ம் ஆனால், இப்போ ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் எல்லாம் ஒரு 10 ஆட்டம் சேர்ந்து ஜாயின் ஆகி ஃபார்ம் ஆனால் அது ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் எல்லாம் சொல்லுவோம், அந்த மாதிரி ஆக்சிஜன் மாலிக்யூல், சரிங்களா? ஒன் மோல் ஆஃப் ஆக்சிஜன் கண்டெயின்ஸ் இவ்வளவு ஆக்சிஜன் மாலிக்யூல் வந்து அது கண்டெயின் பண்ணியிருக்கு. அண்ட் இட்ஸ் கிராம் மாலிகுலர் மாஸ் இஸ் 32. இப்போ நீங்கள் வந்து ஆக்சிஜனுடைய மாலிகுலர் மாஸ் நெட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா 32 தான் போட்டிருக்கோம். இது வந்து எப்படி வந்து ஈக்குவல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அது ஏன்னா முன்னாடி இருக்கிறதுல சொல்லியிருந்தாங்களே ஈக்குவல் அப்படின்னு. இது ஏன் ஈக்குவல்னு சொல்கிறாங்கன்னா ஒரு மோல் அப்படிங்கிறது வந்து இவ்வளவு, சரிங்களா? ஒன் மோல்ங்கிறது வந்து இவ்வளவா, அப்போ அந்த ஒன் மோலோட வேல்யூவை தான் அவங்க அட்டாமிக் மாலிகுலர் மாஸாகவே கொடுப்பாங்க, சரிங்களா? ஒன் மோலோடைய வேல்யூவை தான் அது மாலிகுலர் மாஸாகவே கொடுப்பாங்க. அப்போ இதை பிரித்து எழுதுனது தான் 6.023 × 10²³, சரிங்களா? புரிஞ்சுதா? இவ்வளவு ஆக்சிஜன் அப்படின்னா இவ்வளவு கிராம் இருக்கும், இவ்வளவு அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது தான், ரெண்டுமே ஒன்று தாங்க. இதை வந்து பிரித்து எழுதியிருக்காங்க அவ்வளோதான், சரிங்களா? ஒன் மோல் எவ்வளவோ ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூலுடைய ஒரு மோல் எவ்வளவோ இதுன்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஒரு மோலுங்கிறது என்னது, அந்த ஒரு மோலை தான் கொடுப்பாங்க. அதனால் அந்த ஒரு மோல் வந்து என்னது, இவ்வளவு, ஒரு மோல்னா இவ்வளவு, அதைத்தான் அப்படி கொடுப்பாங்க, சரிங்களா? அடுத்து மோலார் வால்யூம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒன் மோல் ஆஃப் எனி கேஸ் ஆக்குபைஸ் 22.4 லிட்டர். நான் முதல்லே சொன்னேன், நம்மளுக்கு வந்து எலிமெண்ட்டுனா பார்ட்டிகல்ஸ் கொடுப்பாங்க, இங்கே கேஸுங்கும் பொழுது நமக்கு லிட்டர்ஸில் கொடுக்குறாங்க. அது வந்து நான் முதல்லே சொன்னது தான், திரும்ப நம்ம ரீகால் பண்ண மாதிரி இருக்கட்டும். ஒன் மோல் ஆஃப் எனி கேஸ் ஆக்குபைஸ் 22.4 லிட்டர் ஆர் 22,400 ml அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர். திஸ் வால்யூம் இஸ் கால்ட் அஸ் மோலார் வால்யூம். இப்போ வந்து மோலார் வால்யூம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மோல் வந்து ஒரு கேஸோடைய ஒரு மோல் வந்து எவ்வளோ கண்டெயின் பண்ணியிருக்கும், 22.4 லிட்டர் அது வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கும், அவ்வளோ ஆக்குப்பை பண்ணியிருக்கும், அவ்வளோடைய கொள்ளளவு அதுக்கு இருக்கும், அவ்வளோத்த ஆக்குப்பை பண்ணுற அளவுக்கு கொள்ளளவு இருக்கும். அது இன்னும் டிரைவ் பண்ணி எழுதுனா 22,400 ml அட்டு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர்னால் முதல்ல சொன்னேன்ல, அந்த அளவிலான 22.4 லிட்டரை வந்து ஒன் மோல் ஆஃப் கேஸ் வந்து கண்டெயின் பண்ணியிருக்கும். திஸ் வால்யூம் இஸ் கால்ட் அஸ் மோலார் வால்யூம். அதனுடைய இந்த கொள்ளளவை தான் அவங்க மோலார் வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? கேல்குலேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை டிஃப்ரெண்ட் மோல்ஸ். எப்படி நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கிறத வந்து எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் மோட், ஒவ்வொரு மோட் இருக்குது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணலாம்? மாஸ் பை அட்டாமிக் மாஸ், அந்த எலிமெண்ட்டினுடைய மாஸும் அதனுடைய அட்டாமிக் மாஸையும் டிவைட் பண்ணணும். அதே மாதிரி அந்த எலிமெண்ட்டினுடைய மாஸும் அதனுடைய மாலிகுலர் மாஸையும் டிவைட் பண்ணும். அதே மாதிரி அந்த எலிமெண்ட்டில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கணும் அதனுடைய ஒன் மோலையும் டிவைட் பண்ணணும், அதாவது 6.023 × 10²³. அதே மாதிரி நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸையும் அதனுடைய இதையும் டிவைட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம வந்து மோல்ஸை கண்டுபிடிக்கலாம். கீழே இருக்க நீங்கள் டயக்ராம் பார்த்தீங்கன்னு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதனுடைய ஃபார்முலா மாதிரியானது கொடுத்துருப்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறேன், இந்த மாதிரியான வீடியோஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சி புரிஞ்சிருந்தா
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.